ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கெல்லாம் சந்திக்கிறது மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் இன்னைக்கு பரபரப்பா ரெண்டு விஷயம் குக் பண்ண போறோம். ஒன்னு சிக்கன் பர்கர், இன்னொன்னு குல்ஃபி குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ண போறோம். ஸோ பன்னு பிரெட் எடுத்திருக்கோம், சிக்கன் எடுத்திருக்கோம், வெள்ளரிக்காய் எடுத்திருக்கோம், வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா. பர்கர் கோல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து லெட்யூஸ் எடுப்பாங்க, லெட்யூஸ் நம்ம கிட்ட இல்லை, அதனால கோஸ் எடுத்திருக்கோம். ஸோ மேயோனிஸ், சில்லி சாஸு, கெச்சப்பு, அதுக்கப்புறமா பெரிய பெரிய கார்லிக் டிப்பு, ஏகப்பட்ட ஐட்டம் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் நாம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா டைரக்டா குக்கிங் ஆரம்பிக்க போறோம். பசிக்குது, அதனால வீடியோ சீக்கிரமா முடிச்சுட்டு குக்கிங்க்கு போயிட்டு போறோம். முதல்ல நாம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப நேரம் எடுக்க போறோம் இந்த பால். பால் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால முதல்ல பாலை காய வச்சிடுறோம் குல்ஃபி ஐஸ்க்கு. லாஸ்ட் டைம் பண்ணோம், ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. துருவன்லாம் பின்னி எடுத்துட்டா போல எனக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த முறை பண்ணி நம்ம மட்டும் சாப்பிட போகிறோம் குல்ஃபி மலாய். ஸோ இதுலேருந்து மலாய் எடுக்க போகிறோம். நல்ல மலாய் எடுத்து அதில் வந்து ஐஸ்கிரீம் போட போகிறோம். இது வந்து நாளைக்கு லஞ்சுக்கு தான். நாளைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு அருமையான ஐட்டம் ஒன்று குக் பண்ண போகிறோம். அதுக்கு டிசர்ட் இந்த ஐஸ்கிரீம் தான். இதில் வந்து நம்ம சர்க்கரை போட போகிறதில்ல, பாலை சும்மா சுண்ட காசி சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சரியாக வரும் அப்பில். ஸோ அப்படியே நாம் லேயர் லேயராக ஒரு ஒரு லேயராக அது மேலே வர பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே லேயர் லேயராக ஏடு வரும் மலாய். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் சேவ் பண்ணி பக்காவாக ஒரு ஐஸ்கிரீம் போட போகிறோம். இப்போ பர்கருக்கு தேவையான கோல்ஸ்லாம் ரெடி பண்ணிக்குவோம். இது என்னதுன்னு உங்களுக்கே தெரியும், இது என்னதுன்னு தெரியாது உங்களுக்கு, இப்போ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். இப்ப சொல்லுவோம் பாருங்க என்ன அதுன்னு. அது காரமான சாஸ்னா அப்ப இது என்ன அதுன்னு நீ சொல்லணும். அது கெச்சப்டா, இதுதான் காரமான சாஸ். அடுத்து மேயோ. இந்த கோல்ஸ்லாவ பக்கவா பொசஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ தான் இது வந்து நம்ம பர்கர் ரெடி ஆகிறதுக்குள்ள அப்படியே நல்லா ஊறி ஃப்ளேவர் இறங்கும். ஸோ அதுக்காக தான் முன்னாடியே பிசைஞ்சு வச்சிங்க. இதுக்கு லெட்யூஸ் போடுவாங்க, லெட்யூஸ்லாம் கிடைக்கல. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பர்கரை சாப்பிட்லான்னு ஒரு ஃபீலுக்கு முடிவு வந்துட்டோம். கோஸ் வந்து ஆல்ரெடி உப்பு போட்ட சுடு தண்ணியில் ஊற வச்சது. ஸோ அதனால் நம்ம அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா பர்கருக்கு தேவையான பேட்டி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா பர்கருக்கு தேவையான பேட்டி ரெடி பண்ண போகிறோம். இந்த மீட் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ அதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அடுத்து நீங்கள் வந்து இது இல்லைனாலும் பரவாயில்ல, மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், நாலு பர்கரை விட எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு சும்மா சைடிஷ்க்கு வச்சுக்கலாம். ஸோ துருவம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, இந்த ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு தான் வந்து நம்ம அந்த சிக்கன் கட்லெட் பண்ண போகிறோம் பேட்டி. ஸோ இதை முதல்ல நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இது மேலே இருக்கிற மலாயெல்லாம் நாம் அப்படியே சேகரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூனில் ஒரு பவுலில் எடுத்து போட்டே வாங்க. ஸோ ஆற ஆற வந்து ஏடு வந்து மேலே வந்துகிட்டே இருக்கும், கொதித்து ஆறணும். ஸோ என்ன பண்ணோன்னா சிம்மில் வைக்கணும். அப்போ என்னன்னா மேல் லேயர் வந்து ஆறும், மறுபடியும் ஒரு லேயர் ஏடு வரும், மறுபடியும் கொதிக்க விடணும், மறுபடியும் அப்படியே சிம் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஏடு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு மலாய் ரெடி ஆகிடுவாப்புல குல்ஃபிக்கு. ஸோ இது வந்து நாம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் அரைச்சிட்டோம். ஸோ இது வந்து நார்மல் கட்லெட் மாதிரி தான். இதில் வந்து ஒரு ஸ்பூன் நாம் வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் சேர்க்க போகிறோம். ஸோ ரெட் சில்லி, மஞ்சப்பொடி, பெப்பர் பொடி, கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சு போதும். ஸோ இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிறோம். நான் சொல்லிட்டேன் இல்லையா முன்னாடியே நாம ரொம்ப பரபரப்பாக குக் பண்ண போறோம்னே. ஸோ இப்போ வந்து சிக்கனுக்கு கட்லெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், பேட்டி ரெடி ஆகட்டும், பர்கரை ஃபில் பண்ணிடலாம்.
இப்போ ஏடுக்கு ஆரம்பிப்போம். இவன் தான் பெரிய வேலை, எப்படி இருக்கு பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. ஸோ அப்படியே பொறுமையாக திருப்பி போடுங்க. சும்மா பட்டரோட சேர்ந்து சிக்கன் வாசம் தூக்குது கைஸ் கைஸ். இந்த மாதிரி கட்லெட் இல்லாமல் இன்னொரு ஐடியாவும் இருக்குது, அதாவது சிக்கன் கட்லெட் வித் மட்டன் ஃபேட்டோட நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அந்த மாதிரி கட்லெட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்கருக்கு ஃபில்லிங் வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். பர்கர் கூடலாம் வைக்க தேவையில்ல, நீங்கள் வந்து அப்படியே வெறும் அந்த கட்லெட் வந்து அது கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள் சாலட்ஸோடவே நீங்கள் வச்சு முடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் டின்னருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். செம கலர்ஃபுல்லாக இருக்கும், செம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பாருங்கள். உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் பர்கர்லாம் நல்லவுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பசங்க வீட்லேயே இருக்காங்க, ரொம்ப விரும்பி கேட்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து வெளியிலேருந்து பிரெட் எடுத்துகிட்டு வந்து பர்கர் பண்ணுறேன். பொதுவாக பர்கர்லாம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு. நாங்களும் ரெகுலராகலாம் சாப்பிட மாட்டோம். என்றைக்கோ ஒரு நாள் பக்காவாக ரெடி ஆகிட்டா போல், பார்த்தா தெரியும் சூப்பராக வந்திருக்கா போல். ஸோ இந்த பட்டர்லேயே லைட்டாக நாம் ப்ரெட்டை சூடு பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆமாம், கொஞ்சமாக சூடு. துருவனுக்கு வந்து பர்கர் ரொம்ப பிடிக்காது, கொஞ்சமாக தான் பிடிக்கும். ஸோ அதனால் என் கூட ஷேர் பண்ணுவான், கொஞ்சம் ஷேர் பண்ணுறா. நீ பிக்கானா ஒரு ஃபுல் பர்கர் தருவேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். பால் நல்லா சுண்ட காசியாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏடோட கலர் வந்து மாறுது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். ஸோ இந்த ஏடோட டேஸ்ட்டே வந்து செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இதையே நாங்கள் வந்து கொதிக்க விட்டுட்ருக்கோம். பால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அதோட கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பழுப்பு நிறத்துக்கு வந்துருச்சு பாருங்கள், ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டுக்கு. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இந்த மில்க் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம ஸ்வீட், உண்மையாக சொல்கிறேன், சுகர் தேவையில்லை, அப்படியே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஏலக்காய், பதாம், அதுக்கப்புறமா பொடியாக வெட்டி வச்சுருக்கிற முந்திரி. ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான் கைஸ். இப்போ ஆற வச்சு நீங்கள் வந்து மோல்டு இருந்ததுன்னா மோல்டு ஊற்றலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் ஏதாவது ஒரு ட்ரே டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி ஸ்பூனில் சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக வந்திருக்க குல்ஃபி, இதை எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரம் பாருங்கள். ஐஸ் குச்சி கிடையாது, சாப்ஸ்டிக்கு, 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ உள்ளே வச்சுக்கிறோம், அதுக்கப்புறமா அப்படி ஒரு திருப்பு. இப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே சும்மா மெல்டட் ஆகுது, ஃபுல்லாக வெறும் பால் தான். நாம் வந்து சுகர் கூட போடல, இதில் வாய்ப்பே இல்லை கைஸ். பண்ணாலும் இப்படி ஒரு நாள் பண்ணி சாப்பிடுங்க. சும்மா எப்படி வந்துருக்கு பாருங்கள் பர்கர். ஸோ கோல்ஸ்லாவை இறக்குறோம், டெஸ்ட்லா மாதிரி, டெஸ்ட்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பர்கர் பேட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம். அம்மாவுக்கு ஒன்று குத்துரு, நீ ஒன்று எடுத்துக்கோ. துருவன், நீ ஒன்று எடுத்துக்கோ. அப்பா, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்படியே சூப்பராக இருக்கு, இன்னும் அப்படியே சூப்பராக இருக்குது. ப்ரெட்டு பர்கர்லாம் ஒன்றும் தேவையில்லை, செமையாக இருக்குது. பர்கர் சாப்பிட்ணும்னு தோணுச்சு, அந்த மாதிரி வீட்லேயே பண்ணிக்கலாம். காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக செலவாகும், ஹெல்த்தியாகவும் நமக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எப்படியோ நீங்கள் வெளில போனீங்கன்னா ஒரு பர்கருக்கு 200 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபா 2000 ரூபா இல்லாமல் வெளியில் இந்த மாதிரி ஒரு பர்கர்லாம் சாப்பிட முடியாது ஃபேமிலியோடு. அவன் வந்து கடிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. கடிக்கக்கூடாது எனக்கு தெரியும். ஒரு ஷார்ட் எடுக்கிறோம், பர்கர் இப்படி பிடிச்சி இப்படி கடிகிற மாதிரியா,
நான் சாப்பிட மாட்டேன்டா, போஸ்ட் மட்டும் எடுத்துட்டு கொடுத்துறேன். அப்படி ஒரு ஷாட் எடுத்துட்டு குத்துறேன்டா, அந்த பர்கரை காலி ஆச்சுன்னா எடுக்க முடியாது, இன்னொரு வாட்டி பர்கரா பண்ண முடியும். ஒரே போட்டோ வந்து இப்படி வரணும், ஆங்கிள் இப்படி வச்சுக்கோ. நான் எல்லா இடத்துலயும் டேஸ்ட் பார்த்துருக்கேன், உண்மையிலையும் பார்த்து ஆகணும் காட்டு. ஜஸ்ட் மிஸ் இல்லை இந்தோ. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தெரிவிங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். க்ளோஸ் அப். அங்கேருந்து அப்படியே அடிக்கலாமா? அப்படியே நாட்டு போதும், பிடிச்சிக்கோ. மூஞ்சி காட்டுறா, மூஞ்சி பர்கரில் மறைச்சிக்கிட்ட. சாப்பிட்றப்பறா ஒரு சேலஞ்ச் ஒன்று வச்சுக்குவோம். துருவானி இந்த பர்கர் சாப்பிட்ணும், இதுலேருந்து ஒரு பீஸ் கூட கீழே விழக்கூடாது. கீழே விழுந்ததுன்னா என்ன? கீழே விழுறது எனக்கு ஓகேயா? ம், சாப்பிடலாம். கைஸ் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இந்த பர்கரை சாப்பிட்றதுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா பர்கரை விட இன்னும் வேறு எதனா பெட்டராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தான் தோணுது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். நம்ம விஞ்ஞானி பாருங்கள், வெளியில் பயங்கரமாக ஏதோ சிந்தனையில் இருக்கா போல், இயற்கையை ரசிச்சுக்கிட்டு.